தம்பி கானா பாலா வந்தது. சாரி, விஜய் டிவி பாலா வந்துட்டான். வா பாருங்க, அவனுக்கு இங்கேயே ரசிகர்கள் பாருங்க. ஏ பாட தம்பி, மீதி நீ எடுத்து நடத்துறியா? இல்ல இல்ல ராஜா, இப்போ என்ன வேலையா வந்த? இல்ல திரும்பி போகணுமா? ஷூட்டிங் விட்டுட்டு வந்தான் பாருங்க. ஸ்பீக்கர் போட வந்த மாதிரி பேசுங்க. இல்ல இல்ல, ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, விட்டுட்டு திரும்ப போகணுமா? இல்ல சார், முடிச்சு புரியுதானே? சரிதான், ரைட். ஆ, உட்காருறியா? பேசலாமா? இல்லாட்டி நீ வா, நீ நீ தொடங்கு. இல்ல சார், நீங்க பேசுங்க சார், நான் உட்காந்துருக்கேன். உட்காரு. சரி, இவனே அடுத்து பார்த்துக்கிட்டோம். நமக்கு ஒரு ஆள் அடிமை கிடைச்சான். அதாவது ஒருத்தர் நம்ம ஒருத்தர் பழகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு நண்பர்கள் மூலமாகவோ வேறு வழி இல்லாமலோ சில இடங்களில் வியாபாரத்து ரீதியாக கூட பழகி அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுவாங்க. இவன் பாலா வந்து எனக்கு வந்து அவனும் நான் நேரடியாக நாங்களே அறிமுகமாகிட்டோம். நான் என் வீடு தரமணியில் இருந்தது, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு பக்கம் தரமணியில் இருந்ததுனால அந்த பக்கம் வந்துட்டு வந்துட்டு வருவேன் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறதுக்காக. ஒரு நாள் நான் ஒரு கட்டடத்தை இப்படி சுற்றிட்டு நான் வர்றேன், என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் சுற்றிட்டு இந்த பக்கம் வரேன், அந்த பக்கம் வந்து நிற்கிறா போலக்கு. பாலா சார், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் ரிவ்யூலாம் நிறையா பார்ப்பேன் சார். ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் எலும்பு தோல் மட்டும்தான் இருக்குது. நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் ரிவ்யூலாம் நல்லா பார்ப்போம், நிறைய பார்ப்போம் சார். நான் விஜய் டிவியில் ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கடா தம்பி அப்படின்னு சொன்னேன். அவன் நம்பர் வாங்கினேன், நம்பர் பேரை மறந்துட்டேன். பேரை இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்தவுடனே இவன் நடித்தா தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் டிவின்னு எனக்கு டைரக்டர் தாம்சன் நண்பர், நம்ம கதையை கேட்டு நமக்கு நிறைய சஜஷன் சொல்லியிருக்காரு. தாம்சன்லாம் நன்றி இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பாலா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. பாலான்னு அந்த பையன் முடி பம்பர தலையாக வச்சுருப்பானே. ஆமாம் பாலா, அவன் நம்பர் அனுப்புங்கிறேன். அனுப்புனேன், அவன் பேசினேன், வந்தான் தம்பி. இவனுக்கு ஒரு சீன் ஒன்று கொடுத்தான், அந்த சீனை அவன் சீனாக மாற்றிட்டான். அந்த சீன் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு அவன் தான் பொறுப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. இது இந்த சமயத்தில் நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைரக்டர் ஆனவுடனே ரோட்டில் பார்க்குற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துலலாம், சார் அடுத்த படத்தில் எனக்கு அசன் டைரக்டரு இல்லை எதனா ஒரு வேலை கொடுத்து சார். என்ன வேலைன்னா நடிக்கிற வேலை ஏதோ ஒன்று கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக போச்சான்ற மாதிரி நமக்கு தோணும். ஆ, அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிக்க. இன்னும் இவர் எடுக்கிறது பிச்சா, அதில் என்ன கௌரவம்? ஆ, இவன் வந்து அப்படி வழியே வந்து என்னை கேட்டதுனால இந்த வேஷத்தில் அவன் நடித்தான், எனக்கு அவன் கிடைச்சான், அப்படி தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி இறங்கி வந்து தம்பி வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்டான். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பான். நீங்கள் தம்பி பேசுகிறான் வாடா. வணக்கம் வணக்கம் பாடம், நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப வாரமாக ஆச்சு நினைக்கிற ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு, ஒரு ஒன்றரை நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தாத்தா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கம். நம்ம ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்று விழாவின் நாயகன் ட்ரோலோட ஸ்கூல்னால் அது வந்து நம்ம மாறன் சார் தான். ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நான் வந்து தரமணி ஃபிலிம் சிட்டியில் சாரை பார்த்தேன். பார்த்துட்டு அப்போ 2016 இருக்கும்ல சார், 16 அந்த டைம், 17 அந்த டைம் இருக்கும். நான் பார்த்தேன் சார் எங்கேயும் நடந்து வந்தார். இங்கேயோ பார்த்துருக்கோமே சாரை, யாரையோ பார்த்துருக்கோம்னா அப்புறம் வந்து பேசினேன் சார், இது மாதிரி படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க வந்த தம்பி, இது மாதிரி வந்தேன் அப்படின்னாரு. சார் ஏதாவது நேரம் சொல்லுங்கள் சார், உங்களை வீடியோலாம் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஓகே பண்ணி சொல்லி நம்பர்லாம் வாங்கிட்டு சார் விட்டாங்க. கரெக்டாக ஒரு 2 வருஷம் ஆச்சு, 2018 நினைக்கிறேன். உடனே எங்கள் டைரக்டர் தாம்சன் சார் வந்து ஃபோன் அடித்தாங்க. அடிச்சுட்டு இது மாதிரி, ஏய் ஒரு பெரிய ஆள் ஒருத்தவங்க உனக்கு ஃபோன் பண்ணுவார், அவர்கிட்ட நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஃபோனை வச்சிட்டாங்க. சரி, நானும் வச்சிட்டேன். அப்புறம் சார் ஃபோன் அடித்தாங்க. நான் வந்து இது மாதிரி மாறன் சார் பேசுகிறேன்ப்பா, அது மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது, நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னோடனா, என்னடா இது நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, இது தெரியலையா, இல்லை தாம்சன் சார்கிட்ட வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே சார் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரம் மறுநாள் நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தேன். ஆனால் ஆஃபீஸ் வர வரைக்கும் ஜாலியாக தான் வந்தேன். ஓகே, ஜாலியாக வந்து இந்த 10வது குழந்தைங்க ஆனுவல் லீவு, இந்த 10th லீவ் எக்ஸாம் முடிச்சோன்னா லீவுக்கு போகிற மாதிரி ஜாலியாக வந்தேன். வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போன ஒரு மாதிரி ஆஃபீஸே அமைதியாக இருக்குது, உள்ளே மட்டும் சார் இருக்காருன்றாங்க, ஒரு மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்க, அப்படி போயிட்டு போயிட்டு வராங்க. அந்த கதவு மட்டும் திறந்தது பாருங்கள், டபால்னு சாரோட முகம் தெரிஞ்சுது.
இல்லை அந்த அந்த டைம் சில பேர் சில முகத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு பாத்ரூம் வரும் தெரியல பயத்தில். ஸோ அந்த மாதிரி முகத்தில் வந்து என்ன ரொம்ப பயமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது, என்னடா அது வரைக்கும் தெரியல இங்கே பார்த்தனே பயமாக இருக்குன்னு சொல்லி சரி சார் உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி உள்ளே போனேன். உள்ளே போனால் சார் அப்படியே உட்காந்தாரு, நானும் பார்த்தேன். தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. என்னடா அது உட்காருங்கன்றாங்க சொல்லி உட்காந்தேன். உட்காந்துட்டு தம்பி இது மாதிரி ஒரு கேரக்டரு ஆடிஷன் பண்ணுங்கள், இது மாதிரி நீங்கள் இதான் சீனு லைன்லாம் படிச்சிங்க, படித்து நீ ஆடிஷன் பண்ணுங்கனாங்க. நானும் ஆடிஷன் பண்ணேன். ஆனால் அந்த டைம் வந்து சாரை வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல, என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னான் இது மாதிரி ப்ளூ ஷர்ட் மாறன் சார் படத்துக்கு ஆடிஷன் போகிற மச்சான், உண்மையிலே வந்து கூப்பிட்டுருக்காங்க மச்சான், ஏய் அங்கடா அங்கேடா போறடி, அவள் தான் உன்னை வந்து அவள் தான் பாரு நீ பாரு மாட்டினேன் ரொம்ப கோவக்காரர் அவர் அப்படி இப்படிலாம் சொன்னான். நானும் பார்த்தேன் சார் உட்காந்து அந்த புழல் ஜெயிலுக்கு புதுசாக வந்த வாடகை மாதிரி அவ்வளோ மிரட்டலாம் கெத்தாக உட்காந்தாரு. நானும் பார்த்தோடனே வந்து பயந்தே போயிட்டேன், பயந்தே போயிட்டேன்னு சரி ஓகே சார் ஒரு இந்த காலத்து ஹிட்லர் போல நம்மளை செய் செய்ன்னு செஞ்சிருவார் போல அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன். போ கொஞ்ச நேரம் ஆச்சு 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 தம்பி இது இதாவது போட்டுக்கலாமாப்பா ஏதாவது போட்டுக்கலாமான்னு சொல்லி ரொம்ப சார் ஜாலியாக இருந்தது. ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஹிட்லர் சாருக்கும் சாருக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஹிட்லர் சார் பார்க்க ஃபன்னாக இருப்பார் உள்ளே வந்து டெரரு, சாரு பார்க்க டெரராக இருக்காரு உள்ளே வந்து பயங்கரமான ஃபன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. பார்க்க தான் ஜாக்கி சான், உள்ளே வந்து குழந்தைங்க பார்க்குற சின்சான் மாதிரி ரொம்ப ஜாலியான கேரக்டர் சாரு. ஸோ பழகும் போது தான் தெரிஞ்சுது சாரை பற்றி. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது, படம்லாம் நடித்து முடித்தோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு மூணு சீன் நாலு சீன் வந்தாலும் அது எனக்கான சீனாக மாற்றி கொடுத்த நம்ம டேரக்டர் மாறன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமராமேன் பாஸ்கர் அண்ணன், அப்புறம் கோ டேரக்டர் அண்ணன், அசன் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷனு. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மேடையில் உட்காந்துருக்க எல்லா பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும், பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஆனால் ஒன்று சார், தமிழ்நாடே வந்து எதிர்பார்க்குது காரில் வந்து ரிவ்யூ பண்ணுற சாரோட படத்தை ப்ரிவியூ பார்க்கறதுக்காக தமிழ்நாடே வெயிட் பண்ணுது சார். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டுலாம் ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ ஈகராக இருக்கான். வி ஆர் வெயிட்டிங் சார், தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. அதான் வந்து வந்து நடிக்கிறான், பிரமாதமாக நடிக்கிறான். ஒரு ஷாட்டு ஒரு லென்த்து ஷாட்டு பாஷா போன இருக்கும், உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அந்த பணத்து பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டேக்கில் முடித்தான்னா அவங்களுக்கு வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏய் தம்பி பண்ணுறான்றான், சூப்பராக பண்ணுறான், இன்னொரு வாட்டி பண்ணுறானா அதோட நல்லா பண்ணுறான், இன்னும் ரெண்டு வாட்டி பண்ணால் இன்னும் நல்லா பண்ணுவான்ட்டு நான் பண்ண டே இந்த வாட்டி முடிச்சிடறா டே இன்னும் அவங்க கெஞ்சுறாங்க. அவங்க எத்தனை ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, ஒரு ஒரு வாட்டி இவன் செஞ்சு முடிக்க கை தட்டுறாங்க அவங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்தான் ஷூட்டிங்க்கு, நான் ஏழு மணி சொன்னால் எட்டு மணிக்கு வரான், ஏழு மணி சொன்னால் திரும்ப எட்டு மணிக்கு வரான். டேய் எனக்கு என்னென்னா இவன் மேலே அக்கா நல்ல நடிகனாக இருக்கான், லேட்டாக வரக்கூடாது, தப்பாக கூட நடி, நாங்கள் நாலு டேக் போய்க்கிறோம், ஏதோ பண்ணிக்கிறோம், ஆனால் லேட்டாக வரக்கூடாது வளர்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உங்கடா என்ன என்னடா பண்ணுற, என்ன இல்லை சார் லேட்டு அது என்னமோ அவன் உளறான், சரி நான் யாரையும் திட்ட மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது, சரி சிம்பு உல சிம்பு மாதிரி ஒரு பெரிய நடிகை நான் வருவடா அப்படின்ட்டேன். சார்ன்றான், இனிமேல் ஒழுங்காக வர பார்த்துக்கோ, நல்லா வர பையன் இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் ஒரு தப்பு என் மேலே இருந்திருக்குது, நான் சொன்ன ப்ரோக்ராம் ஏழு மணிக்கு, இவனுக்கு சொன்னது ஒம்பது மணிக்கு சொல்லியிருக்காங்க, இவன் ஒரு மணி நேரம் முன்னால் வந்திருக்கான், ஒருவேளை டைரக்டர் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினச்சானான்னு தெரியல, நல்ல பெருசாக வருவான் தம்பி பாலா. தம்பி இது மெயின்டைன் பண்ணணும், நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணேன், எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்காது, ஒன்று அட்வைஸ் பண்ண மாட்டேன் யாருக்கும், எனக்கும் யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, என்ன இது ஆலோசனையாக எடுத்துக்கோ. சரி.